மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31 காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். பால் வேனில் வந்து நூதன முறையில் பால் பாக்கெட்டுகளை திருடி செல்லும் மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தவர்களுக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. அடுத்தடுத்து பல இடங்களில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர். சென்னை அடுத்த பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த 58 வயதாக கூடிய மலர்விழி அப்படின்றவங்க, இவங்க பட்டாபிராம்ல சுமார் 10 வருஷத்துக்கு மேல ஆவின் பால் நிலையம் வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய கடைக்கு தினமும் விற்பனைக்கு தேவையான பால்களை மொத்தமா அவங்களுடைய கடைக்கு முன்னாடி பல்வேறு பால் நிறுவனத்தை சேர்ந்தவங்க வச்சுட்டு போறது வழக்கமாமா. அதுக்கப்புறம் மலர்விழி கடைக்கு வந்து அந்த பால்களை வியாபாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிகால வியாபாரத்துக்கு அடுக்கி வச்சிட்டு இருந்த இந்த பால் பாக்கெட்களை அதோடைய ட்ரே குறைவா இருந்தத கவனிச்சிருக்காங்க. அது பத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திட்ட மலர்விழி கேட்டிருக்காங்க. அப்ப தொடர்ந்து பக்கத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்ப காலை வேளையில ஏசி பால் வேன்ல வந்த மர்ம நபர்கள் 50 பால் பாக்கெட்டுகளை அங்கிருந்து திருடிட்டு போற காட்சிகள் பதிவாகிருக்கு. இதே மாதிரி பட்டாபிராம் பாபு நகர் பகுதியில இருக்கக்கூடிய பால் வியாபாரம் செஞ்சுட்டு வந்த ஸ்ரீகுமரன் அப்படின்றவருடைய கடையில இருந்து அதே மாதிரி இந்த வேன்ல இருந்து ஒரு மர்ம நபர் 144 பால் பாக்கெட்டுகளை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம திருநின்ற ஊர்லயும் இதே மாதிரி ஒரு கடையில இருந்து 120 பால் பாக்கெட்டுகளை திருடி இருக்காங்களாமா. சோ அடுத்தடுத்து பல இடங்கள்ல இந்த கும்பல் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு சந்தேகம் வராத வகையில பால் வேன்லயே வந்து பால் பாக்கெட்டுகளை திருடிட்டு போறாங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி பட்டாபிராம் காவல் நிலையத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல போலீசார் அந்த நூதன பால் திருடர்களை தீவிரமா தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.